என்ன பிடிக்கணும் நீங்க சுத்தி காட்டிடும். இது மவுண்டேன் மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. டஸ்ட்பின், இது குட்டி குட்டி சேர், இது இது என்ன பேர், டிராகன் ஃப்ளை. இது பேர் என்னன்னு தெரியல. இது டொனால்டு, இது டாம், இது இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது யோகா பண்ணுற கண்ணி. ஒரு இது இங்கேருந்து போகணும் யோகா பாரியோ. எவ்வளோ பெரிய இடம்னு பார்த்தீங்களா, நிறைய லீவ்ஸ், நிறைய இதெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு ஈகல் மாதிரி ஒரு இதுக்கு என்ன இந்த இங்கே மாதிரி நிறைய இடம் கூடாரம் மாதிரி கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது உள்ள. இந்த இதான் இடம், ஃபுல் இடம் காட்டிட்டேன். நீங்கள் தான் சுற்றி காட்டுங்க, போங்க அடுத்த இடத்த காட்டுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்தையும் காட்டணும் வாங்க. இது இங்கே ஒரு பெயிண்டிங், சூப்பரான பெயிண்டிங் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு வெளியாக ஒரு இடம் இருக்குது, உள்ளே போய் பார்த்துருவோம். இங்கே இப்படி போய் உள்ளே இருக்கலாம். ஈகல் இருக்குது இங்கே. என்ன பண்ணுறீங்க ஐயோ, ஆண்டி விழுத்தாட்டிறீங்க. அப்புறமா நம்ம தான் காசு கட்டணும். அது உடையிற நிலைமை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஆ சரி, போட்டு தான் இருக்கா. பெரிய பனானா லீஃப் மாதிரி ஏதோ இருக்குது, என்னன்னு தெரியல பேர். இல்லைங்க, அழகாக இருக்கான்னு பார்ப்போம். இன்னுங்க ஃபோட்டோவுக்கு சூப்பராக இருக்கும். நடுவில் இன்னும் கொஞ்சம், ஆ ஓகே சூப்பர். வா அழகாக இருக்குல்ல, உங்களுக்கு பின்னாடி நிறைய ஃபெதர்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. பாய் பாய், நாங்களாம் போயிடுறோம். பாய். சூப்பர் செடி நல்லாயிருக்கு. கீழே வந்து பைனாப்பிள் மாதிரி இருக்குது, அப்புறமா மேலே வந்து வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கு. வெளியில் போயிடும், இதுக்கு மேலே உள்ளே இருக்க முடியாது. பார்த்து இங்கே. ஆமாம், இங்கேயே உண்மையிலே ஒரு பூச்சி இருக்குது, பட்டர்ஃப்ளை. நல்ல பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க, ரியல் மாதிரியே இருக்குது. இந்த எலிஃபேண்ட், நிறைய குட்டி குட்டி சேர் வச்சுருக்காங்க. யார் உட்காருவான்னு தெரியும். உட்காரங்க, நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஆ லயன், இதுக்கு பேர் என்ன, சிம்பா. சிம்பா கிங் படத்தில் வருமே. இங்கே ஒரு மான் இருக்குது, இது வேட்டையாட போகுதுன்னு நினைக்கிறேன். ஹண்டிங் பண்ணுவது. இது என்ன பிராணின்னே தெரியல, ஏதோ புதுசாக பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல, தண்ணிக்குலேருந்து வருது.
யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன, அது என்ன பிக்சர், என்ன அனிமல்னு யாருக்கா தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரியல. சூப்பரான பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ மாட்டுக்கு, மாட்டு வண்டியில் போகிற மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் இந்த இடத்துல தான் நாங்கள் உள்ளே இருந்தோம். இப்போ பார்த்தீங்களா மாட்டு வண்டியை. அம்மா அப்பா எல்லாம் பிஸியா இருந்ததுல, நாங்க தான் வீடியோ எடுக்கிறோம். ஸோ அப்படியே நடந்துட்டே பேசுங்க. போய் போய் அவ்வளோ போய் இவளுக்கு வந்து இப்போ நான் விளையாடணும். ஸோ அப்பா அம்மா விளையாட வேணாம்னு சொன்னு சொல்லிடுறா. எப்படி போய் சொல்ல பார்த்தீங்களா? வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு இடம் இருக்குது காட்டை. அவங்க பார்க்கணும்ல, இடத்தை சுற்றி காட்டணும்ல. இது எட்டு வடிவ உடற்பயிற்சி நடைபாதை. மிதி அடிந்து, மிதி அடி அணிந்து உள்ளே செல்லக்கூடாது. சரி காட்டிடுவோம். சுத்தி கதை போதுன்னா இது காட்டணும்ல, நடந்து காட்டிடுவோம். உங்களுக்கு நடக்கிறோம், நடக்கிறோம், வாரம் வாரம் சுத்த போறோம், சுத்த போறோம். வாவ், இப்ப இன்னொரு சுத்து சுத்துவோமா காய்ஸ்? 1, 2, 3 சுத்தி முடிஞ்சாச்சு. இதுல நீங்க உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா உங்க உடம்பு ரொம்ப நல்லது. சரி வெளியில வந்துட்டோம், அவ்வளவுதான், சுத்தி காட்டி முடிச்சாச்சு. இனி ஹைடன்சிக் விளையாடுவோமா? இப்ப பார்க்கு உள்ள ஊஞ்சல் நிறைய இருக்கு, நாங்க தான் விளையாட முடியாதுப்பா, சாரி. நான் அது விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி நீங்கள் வந்து இப்போ என்ன விளையாடணும்னு சொன்னீங்க? ஹைடன்சி, கண்ணாமூச்சி, ஓடிபிடிச்சி விளையாடிட்டோம். ஸோ ஹைடன்சி, சரி ஒருத்தக்க ஹைடன்சிக்கு விளையாடிடுவோம். சரி யார் சீக்கர்? ரொம்ப கழிச்சு போயிட்டோம் காய்ஸ், ஊஞ்சல் ஆடிச்சு, ஊஞ்சல் ஆடின்றேன். ஓடி பிடிச்சி விளையாடி ரொம்ப கழிச்சு போயிட்டோம். இருமுது பாருங்க, மூச்சு வாங்கி வாங்கியே இருமுது. யாரு நல்லா ஃபாஸ்டா இன்னும் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுற? ரொம்ப நாள் கழிச்சு ஊஞ்சல் ஆடுறதுனால என் தங்கச்சி கொஞ்சம் பயப்படுறா. இங்கே இறங்கி தவறா கடைசியில் இல்லை, விளையாடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், விளையாடலாம். ரொம்ப சத்தமாக இருக்கு, ரொம்ப ஐயோ மூணையே காணுமே, ஒரே ஒரு ஸ்டார் மட்டும்தான் இருக்கு, மூணை காணும். ஓகே காய்ஸ், நாங்கள் இனி கொஞ்ச நேரத்தில் வெளியில் போக போகிறோம். ஓகே பாய் பாய், சரிங்க. நான் வந்தா உங்களுக்கு தாங்காது, அதான்
சாண்டு சாண்டு கீழே வைக்கலாம் கால் மாடி ரொம்ப நல்லா ஐயோ பின்னுக்கு டயர் இருக்கறனால பிரச்சனை இல்லை சார் போதுமா ஓகே ஓகே வாங்க பயந்தவன் அதுலதான் அவன் நடக்க மாட்டேன்டா இன்னைக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு பாய்